ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சாய் சாத்விக் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நாம ஸ்ரீ அங்காளம்மன் பூஜா சென்டர்ல இருந்து தான் இந்த பதிவை பார்க்க போறோம். இது கார்த்திகை தீபம் ஸ்பெஷல். இன்னைக்கு இந்த கடையில் இருக்கக்கூடிய கார்த்திகை தீபத்துக்கு இவங்க கிட்டே இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ஐட்டம்ஸை தான் பார்த்துட்ருக்கோம். இது ஒரு விதமான கார்ட்போர்ட் மாதிரி அமைஞ்ச ஒரு ஸ்டென்சில், அதுலேயே வந்துட்டு அகல் அதாவது கேண்டில் வச்சுருக்கு. இது வந்து நம்ம கோலத்து மேலே, கலர் கோலத்து மேலெலாம் வச்சு விளக்கேற்றும் போது ரொம்ப அழகாக இருக்கும். அது கூடவே பார்த்தா நிறைய ஸ்டென்சில்ஸு, அது இல்லாமல் ஸ்டிக்கர்ஸு, கோலம் போட்டு அதுக்கு மேலே நாம் தீபம் வைக்கிறது ரொம்பவே விசேஷம். அதனால தான் நான் முதல்ல ஸ்டென்சில்ஸை காமிச்சேன். அந்த ஸ்டென்சில்ஸை யூஸ் பண்ணி கோலம் போட்டு இங்கே இருக்கக்கூடிய விதவிதமான அழகழகான டெரக்கோட்டா, அந்த ஆரஞ்சு கலரில் இருக்கக்கூடிய நார்மல் அகல் விளக்குகளில் இருந்து இந்த மாதிரி வண்ண வண்ணமாக தங்கமயமாக மின்னக்கூடிய விளக்குகள், பாவை விளக்கு, இதை மாதிரி அடுக்கு விளக்கு, உருளி விளக்கு, குபேர பானை, அதுக்கு மேலே விளக்கு, அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பிராஸ் கலெக்ஷன்ஸ் பித்தளை விளக்குகள்லாம் ரொம்பவே அழகாக இருக்குது. விளக்குகளுக்கு கீழே வைக்கக்கூடிய தட்டுகளும் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் அவைலபிள் இருக்குது. பெருமாளுக்கு ஏற்றக்கூடிய சங்கு சக்கரம் பதிக்கப்பட்ட விளக்குகள், அப்புறம் பிரதோஷத்துக்கு வந்து சிவலிங்கம் வந்து நந்தியோடு இருக்கிற மாதிரி விளக்கு, வாராகியம்மன் விளக்கு, இந்த மாதிரி பித்தளை கலெக்ஷன்ஸும் நிறைய இவங்கக்கிட்ட இருக்குது. இப்போ பார்த்துட்டுருக்கிறது வந்து புதுமைக்கு புதுமை, பழமைக்கு பழமை. டெரக்கோட்டா அந்த மாதிரி ஃபினிஷிங்கில் பார்த்தீங்கன்னா லைட்ஸ் வந்து லைட் தண்ணி விட்டால் அதில் போட்டால் எரியிற மாதிரி விளக்குகள். இது ரொம்பவே புதுசாக இருந்தது. என்னென்னா துளசி மாடத்தில் வந்துட்டு விளக்கேற்றுற மாதிரி, அதுலேயும் ஒரு சின்ன ஒரு ஸ்டெம் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதில் நாம் திரி போட்டு அந்த துளசி மாடத்துக்கு நடுவில் எண்ணெய் விட்டு அந்த ஸ்டிக், அந்த மெட்டல் ஸ்டிக் இருக்குது, அதில் அந்த திரியை போட்டு வச்சுட்டு விளக்கு ஏற்றலாங்கிற மாதிரி காமிச்சாங்க. ரொம்பவே அழகாக இருக்குது, ரொம்பவே புதுமையாகவும் இருந்தது. இதில் என்ன விசேஷன்னா இந்த விளக்கு ரொம்ப நேரம் எரிஞ்சாலும் அதோட அந்த ஹீட் வந்து கீழே அந்த இதை வந்துட்டு எந்த விதமான பாதிப்பும் இல்லாத மாதிரி இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் இதை விளக்காகவும் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி அவங்க அது கூடவே ஒரு அட்டாச்மெண்ட் கொடுக்குறாங்க. செடி விளக்காக யூஸ் பண்ணாத நேரத்தில் நீங்கள் இது ஒரு குட்டி துளசி மாடமாகவும் வச்சு பூஜை அறையிலேயோ இல்லை உங்கள் துளசி மாடத்துலேயோ வச்சு வழிபாடு செய்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த மாதிரி கலர் கலராக அழகழகாக அகல் விளக்குகள், அகல் விளக்குகள் வைக்கக்கூடிய ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய சைஸை அகல் விளக்கு, இதில் பார்த்திங்கன்னா மேல் பக்கத்தில் வந்துட்டு விநாயகருடைய உருவம் பதிச்சிருக்கு, ரொம்ப அழகாக இருக்குது. அதே வந்து இந்த மாதிரி டெரக்கோட்டா ஃபினிஷிங்லேயும் இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா 50 ருபீஸ், 60 ருபீஸ், 70 ருபீஸ்ன்னு சொல்லி சைஸ் வாரியாக ரொம்பவே விதவிதமாக ரொம்பவே மலிவான விலையிலையும் இருக்குது. நீங்கள் டெரக்கோட்டா ஐட்டம்ஸ் இந்த மாதிரி மலிவான விலையில் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி விளக்குகள் எல்லாமே ரொம்பவே நேர்த்தியாக அழகாக இருக்குது. இது மாதிரி விநாயகரோட சேர்ந்த விளக்கு, லக்ஷ்மியோட அமைஞ்ச விளக்கு, இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி வச்சு நாம் விளக்கேற்றும் போது புதுமைக்கு புதுமையோடு நம்மளுடைய பாரம்பரியத்தை ரொம்பவே கலர்ஃபுல்லாக அழகாக, நம்மளுடைய பாரம்பரியம் பார்த்திங்கன்னா மண் விளக்குகளில் விளக்கேற்றுறது ரொம்பவே விசேஷம். அதை இந்த மாதிரி கலர்ஃபுல்லான அழகான விளக்குகளில் நாம் ஏற்றும் போது நம்ம பாரம்பரியத்தோட இந்த மாதிரி அழகான கலைநயத்தோடவும் நாம் கார்த்திகை தீபத்தை கொண்டாடுற மாதிரி அமைஞ்சிருக்கு. நீங்கள் பார்க்குற இந்த விளக்கு அன்னபக்ஷி விளக்கு. போன வருஷமே நம்ம இந்த அன்னபக்ஷி விளக்கெல்லாம் காமிச்சிருப்போம். ரொம்பவே அழகாக இருக்குது. பெரிய சைஸும் இருக்குது, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய சின்ன சைஸும் இருக்குது. இந்த மாதிரி ஹேங்கிங் லேம்ப்ஸும் இருக்குது. இது வந்து நீங்கள் ஹோல்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது ரொம்பவே புதுமையான விஷயம். இதுக்கு கீழே இருக்கிற ஹோல் வழியாக எண்ணெயை விட்டுட்டு நீங்கள் நிமித்துனீங்கன்னா எண்ணெய் கீழே கொட்டுறதில்லை. இந்த மேல் பக்கம் இருக்கக்கூடிய இந்த துவாரத்தின் வழியாக நீங்கள் திரி போட்டு விளக்கேற்றிக்கலாம். உங்களுக்கு எண்ணெய் ஜாஸ்தியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணால் நம்ம திரி போடுறதுக்காக அந்த ஹோல் வழியாக
எண்ணெயை வெளியே எடுத்துடலாம். நீங்கள் பார்க்குறது இது குபேர பானை விளக்கு, அடுக்கு விளக்கு. இந்த மாதிரி ஹேங்கிங் லேம்ப்ஸை நீங்கள் விளக்காக யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம், இல்லை பல்பை போட்டு நீங்கள் இதை ஹேங்கிங் லேம்பாக, அதாவது கரண்ட் பல்பு போட்டு ஒரு ஹேங்கிங் லேம்பாகவும் அதுக்கான ஒரு இதாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயும் சின்ன சைஸு, இது ஒரு தேங்காய் குடுவ மாதிரி இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பால்கனிலலாம் வந்துட்டு விளக்கு வச்சு அழகாக ஹேங் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். வாசல்லையும் சரி, பால்கனிஸ்லேயும் சரி, நீங்கள் உங்களுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி இந்த விளக்குகளெல்லாம் அழகாக ஏற்றி ரொம்பவே சிறப்பாக இந்த பண்டிகையை கொண்டாடலாம். இந்த டெரக்கோட்டா விளக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகான ஒரு விளக்குன்னு சொல்லுவேன். இதில் வந்துட்டு அட்ஜஸ்டபிள் கீழே இருக்கக்கூடிய அந்த பெட்டல்ஸை நீங்கள் இதை மாதிரி விரிச்சும் விட்டுக்கலாம். இதை வந்து மொத்தமாக சேர்த்து குமிழாக வச்சும் யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். இது இந்த ஒர்க்மேன்ஷிப் எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே வியப்பாக இருக்குது. நம்மளுடைய கலைஞர்களுடைய கைவண்ணத்தை பாருங்களேன். இந்த ஒரு களிமண்ணை வச்சு என்ன மாதிரி பெட்டல்ஸு, ரோஸ் ஃப்ளவர்ஸு, இதை இப்படி எந்த சைடு வேணாலும் நீங்கள் ட்விஸ்ட் பண்ணி பண்ணிக்கலான்ற மாதிரி அவங்க மேக் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 100, 120, 140 ருபீஸ்னு சொல்லி இதுக்கெல்லாம் விலை கொடுக்கறது வந்துட்டு யோசிக்கவே கூடாது. நம்மளுடைய கலைஞர்களுடைய கைவண்ணத்தை இதில் அவ்வளோ அழகாக வெளிப்படுத்தியிருக்காங்க. நாம் விளக்கேற்றி வழிபாடு செய்கிறதோடு மட்டும் இல்லாமல் இதையே தொழிலாக நம்பி இருக்கிறவங்களுக்கு நாம் வந்து இந்த மாதிரி நம்மளுடைய மேக்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி கடைகளில் வாங்கி யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கும் இது உதவிகரமாக இருக்கும். அதே நேரத்தில் நமக்கும் கலர்ஃபுல்லாக அழகான நம்மளுடைய பாரம்பரியமான விளக்குகளை வைத்து பண்டிகையை கொண்டாடினா திருப்தியும் கிடைக்கும். இந்த மாதிரி 7 முக விளக்கு, 9 முக விளக்கு, 5 முக விளக்குன்னு சொல்லி நார்மலாக இருக்கக்கூடிய களிமண்ணால் செய்யப்பட்ட டெரக்கோட்டா விளக்குகளும் ரொம்பவே மலிவான விலையில் கிடைக்குது இவங்கக்கிட்ட. இது இல்லாமல் ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா இது இந்த மாக்கல் விளக்கு நார்மல் விளக்காகவும் இருக்குது, அது இல்லாமல் குத்து விளக்கு மாதிரி பேட்டர்ன்லையும் இருக்குது. இந்த மாதிரி ஹேங்கிங் லேம்ப்ஸ் நிறைய டிசைன்ஸில் வச்சுருக்காங்க. இதோட கார்த்திகை தீபத்துக்கு தேவையான பெரிய அகல் விளக்குகள், அதாவது பரணி தீபம் ஏற்றக்கூடிய அகல் விளக்குகள் பெரிய சைஸ்லேயும், இந்த 365 திரி வச்சு ஏற்றுவாங்க இல்லையா அந்த திரியும் அப்படியே பஞ்சாக இவங்கக்கிட்ட அவைலபிள். அது மட்டும் இல்லாமல் மஞ்சள் கலர் திரி, பச்சை கலர் திரி, அதாவது குபேரனுக்கு போடுறதுக்கான விளக்குக்கான திரிகள், நார்மலாக நம்ம ஏற்றக்கூடிய விளக்குக்கான பஞ்சு திரி மற்றும் பூஜைக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் இவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இந்த கார்த்திகை தீபத்துக்கு உங்களுக்கு இவங்க கிட்ட இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாம் பிடிச்சதுன்னா இந்த ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பர் மூலமா இவங்களை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களோட ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம். கார்த்திகை தீபம் ரொம்ப நெருக்கமாக வந்துட்டதுனால நீங்கள் இவங்கக்கிட்ட நேரடியாகவே வந்து, அதாவது நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய 11வது தெருவில் கார்னர் ஷாப் இவங்களோடது தான், அதுக்கு எதிரில் இருக்கக்கூடியது இவங்களோட ஷாப் தான். இங்கே வந்து இவங்களுடைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்து உங்களுக்கு பிடிச்சதை வாங்கி கார்த்திகை தீபத்தை வெகு விமர்சையாக கொண்டாட என்னுடைய நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் என்னுடைய திருக்கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள். மற்றும் ஒரு அற்புதமான பதிவோடு உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.